ஹலோ அண்ணா, எங்கண்ணா இருக்கீங்க? ஒருத்தர் ட்ராப் பண்ணிட்டு இருக்கேன், வந்துடுறேன். ஹலோ ஹலோ அண்ணா, எங்கண்ணா இருக்கீங்க? 15 மினிட்ஸா வெயிட் பண்றேன். அட வந்துட்டமா, இந்த சகப்பு கலர் வச்சுக்கிறது தானே? தர்க்கம் பாரு, தர்க்கம் பாரு. அண்ணா கேஷா அப்ளை பே பண்றீங்க? கேஷ் தோ ஏறு. ஓடிபி ஓடிபி 4595. என்ன போலாமா? போலாம். நைட்டு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, முடிச்சுட்டு வந்துடுறேன். அண்ணா, ஏன் இந்த ரூட்ல போறீங்க? இது ஷார்ட்கட், உனக்கு தெரியாது. ஹலோ அங்கிள், எப்படி இருக்கீங்க? அப்பா சொன்னார் அங்கிள், டிஎஸ்பி ஆட்டிங்களாமே. ஓ, ஸ்டேஷன்ல தான் இருக்கீங்களா? ஓகே, நான் கேப்ல தான் இருக்கேன். டீடைல்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிடுறேன். ஏன் சிரிக்கிறீங்க? வராத போன்ல யார்ட்டு பேசிட்டு இருக்க? ஓ, ஆள் பக்கம் 420 மாதிரி இருக்கானே, போலீஸ் அப்படி இப்படி சொன்னா பயந்துருன்னு பாத்தீங்களா? இல்ல, அப்படி எல்லாம் இல்ல. பயப்படாத, உன் வயசுல எனக்கு பொண்ணு இருக்கா. பரவாயில்ல, இந்த மாதிரி சமயத்துல இப்பதான் புத்திசாலித்தனமா இருக்கணும். அப்புறம் என்ன பண்ற? என்ன படிக்கிறீங்க? கேட்டரிங் பண்றாங்க. ஓ, இந்த 10,000 சம்பளம், ஃபாரின்ல வேலை அதானே? உங்களாம் அடுப்படியில இருந்து வெளியே அனுப்பணும்னு சொல்லி நாங்க போறோம்னா, திரும்ப வெளியே இருந்து அடுப்படிக்கே போகணும்னு சொல்லி நீங்க போராடுறீங்க. எங்க உங்களை சொல்லி குத்தம் இல்ல, போட்டுக்கிட்டே இருக்கானே, அதை பார்த்து நீங்க என்ன பண்ணுவீங்க? தம்பி, இந்த தீபாவளி காச்சு வீட்டு கொஞ்சம் காசு அனுப்புப்பா. அண்ணா, இந்த தீபாவளி காச்சு எனக்கு டிரஸ் எடுத்து கொடுப்பியா? அண்ணா, மச்சான், இதுக்கு மேல என்கிட்ட காசு தான் நான் கேட்ட, காரி மூஞ்சில துப்பான். போற எங்கடா என் பார்ட் டைம்? இனிமே நீதான்டா என் ஃபுல் டைம். ஹலோ சார், நீங்கள் சொன்ன லொக்கேஷன் வந்துட்டேன் சார். வாங்க சார், வாங்க சார், நான் வெயிட் பண்ணுறேன் சார், நீங்கள் வாங்க. டே மச்சான், இந்த தளபதி படத்து டிக்கெட் எந்த சரியா? தங்கச்சி வேற வீட்டுல ட்ரெஸ் கேட்டிருக்கா மச்சான், பி பச்சு மச்சோம், அப்பா அம்மாக்கு எதுவுமே பண்ணலாம் மச்சான், ஏதாவது பண்ணணும் இல்லடா. இல்ல மச்சான்,
எனக்கு தளபதியோட தளபதி சொன்னதான் மச்சான் முக்கியம். நான் குடும்பத்தை பாக்குறேன்டா. வண்டி ஓட்டலாம். சூப்பர் அங்கிள், சூப்பர். என்னமா நான் பேசிட்டே இருக்க, நீ போன் நோண்டிட்டு இருக்க? உங்களுக்கு புரியாது, அந்த போன்ல அப்படி என்னதான் இருக்குன்னு தெரியல. என் பொண்ணு இந்த மாதிரி தான், எப்ப பார்த்தாலும் போனை வச்சு நோண்டிட்டு இருப்பா. இந்த லெஃப்ட் தான். இங்கேம்மா? இங்கயா? அந்த பைக்கர் கிட்ட அங்க ஸ்டாப் பண்ண போறோம். இங்க நிறுத்துட்டுமா? இது வர மறந்துட்டேன். ஹலோ 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 மேம், நான் வந்த மேம், நீங்க எங்க இருக்கீங்க? நான் உங்களை பாத்துட்டேன், வந்துறேன். பாத்துறேன் மேம், நீங்க வாங்க மேம், நீங்க வாங்க. எவ்வளோ ஆச்சு அங்கிள்? 220 கொடுமா. இந்தாங்க. பசங்க ஸ்வீட் மட்டும் எதிர்பார்க்கல, உங்களையும் எதிர்பார்ப்பாங்க. ரமேஷ், எவ்ளோ இயர்ஸ் ஆச்சு உன்ன பார்த்து, நம்பவே முடியல. ஸ்கூல்ல பார்த்தது. எப்படி இருக்க? நல்லா இருக்க. நீ எப்படி இருக்க? ஏதோ போது. ஓ அம்மா, நீ ஸ்கூல்ல ஏதோ பெரிய பைக் ரேசர் ஆக போற அப்படி இப்படின்னு பெரிய பில்டப் விட்ட, நல்லா அஜித் கூட எல்லாம் ரேஸ் ஓட்ட போறேன்னு சொல்லிட்டு இருந்த, என்னது இது? ஆமா, இதுவும் பைக் தான். எங்களோட ஊர்ல வேற யாரும் வேம ஓட்ட முடியாது, தெரியும்ல? ஆமா, எதுக்கு மூஞ்சி இவ்வளவு கேவலமா வச்சிருக்க? இவ்வளவு நாளுக்கு அப்புறம், இவ்வளவு நாளுக்கு அப்புறம் பாத்திருக்கேன் இந்த கூடத்துல பாத்தான ஒரு கவலை. டேய், வேலை பண்ணாதவன் தான் மூஞ்சி எப்படி வச்சுக்கணும்? நீதான் வேலை பண்றல, கெட்டாருடா. சரி. சொல்றேன்.
சொந்த ஊரை விட்டு தாம் குடும்பத்துக்காகவும் காதலுக்காகவும் நட்புக்காகவும் கஷ்டப்படுற இவங்க என்னதான் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லே ஃபுட் ஆர்டர் எடுத்தாலும் சாப்பிடறது என்னமோ ரோட்டு கடையில தான். என்னதான் பென்ஸ் பிஎம்டபிள்யூ கே டிரைவரா இருந்தாலும் அவங்க வீட்டுல இருக்கிற பழைய வண்டிக்கு இன்னும் தீவு கட்டிட்டு தான் இருப்பாங்க. இனி உங்க வீட்டுக்கு வர்ற டெலிவரி பாய்க்கு டிப்ஸ் கொடுங்கன்னு சொல்லல, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுங்கன்னு தான் சொல்றோம். கேப் டிரைவருக்கு நீங்க குடுக்கற கேஷை விட ஒரு சின்ன தேங்க்ஸ் இன்னும் சந்தோஷப்படுத்தும். தான் குடும்பத்துக்காக எறும்பா உழைக்கிற ஒவ்வொரு ஹீரோக்கும் இது சமர்ப்பணம். ஹாப்பி தீபாவளி நண்பா.